அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்திற்கு நிகராகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையுது. பல பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விரதமாக இந்த ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது மிக சிறப்பு தான். அதிலும் குறிப்பிட்டு ஆடி மாதம் வரக்கூடிய ஏகாதசியை சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். நாம நாளைய நாளில் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம வீட்டில் இருந்தே கூட எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம், அப்படி கடைபிடிப்பதால் நமக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும், இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பிருத்விராஜ் பட் அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றிற்கும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். தொடர்புக்கு சவுத் இந்தியன் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் பிருத்விராஜ் பட் அவர்கள் 8867158583. திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டாங்களாம். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிமையை கொண்டது தான் இந்த ஏகாதசி விழா அப்படின்னு சொல்லலாம், ஏகாதசி விரத நாள். இந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதால் மனித மனதினுடைய மும்மலங்களான கோபம், குரோதம், மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த விரதம் இருக்கக்கூடிய காரணத்தால் நாம் எல்லோருமே ஏகாதசி விரதத்தை எளிமையான முறையிலேயே கூட கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். ஏற்றம் தரக்கூடிய வகையிலான இனிமையான வாழ்க்கை அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் விரதம் இருந்து நாம் இந்த ஏகாதசி விரதத்தை முடிக்கிறது ரொம்பவே விசேஷமானது. சரி, சர்வ ஏகாதசி வழிபடும் முறை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வரும். ஒரு ஆண்டில் மொத்தமாக 25 ஏகாதசிகள் வரும். ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜைகள் நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபடுவது நல்லது. அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தேவைப்படும் போது மட்டும் தண்ணீர் குடித்து விரதம் இருக்கலாம். அப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு உடல்நிலையை கொண்டவங்க, அந்த சூழ்நிலையை கொண்டவங்க ஒருவேளை உணவு எடுத்து கூட விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது நாம் பால், பழம் இது போன்ற பொருட்களை சாப்பிட்டு கூட விரதத்தை கடைபிடிக்கலாம். உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம். விரதத்தை கடைபிடிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. துளசி இலை சாப்பிடுவது இந்த நாளில் மிக பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும். விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குது. குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குது. ஏகாதசி நாள் முழுவதும் ராமநாமத்தையோ அல்லது கிருஷ்ணநாமத்தையோ சொல்லி விஷ்ணு பகவானுடைய சகஸ்ர நாமத்தையோ உச்சரித்து பெருமாளை வழிபடுவது மிகவும் நல்லது. நீங்கள் இது போல் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இப்போ இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதால என்னெல்லாம் பலன்களை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த விரதத்தில் சிறந்தது ஏகாதசி விரதம்னு பார்த்தோம். இன்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினோம் அப்படின்னா பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் பெற்று சங்கடங்கள் தீர்ந்து இன்புற்று வாழ முடியும். காயத்திரிக்கு மிஞ்சிய மந்திரமும் கிடையாது, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிக பெரும் பாக்கியமாக இந்த ஏகாதசி விரதத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஏகாதசி விரதத்தை நாம் ஒவ்வொருவருமே கடைபிடிக்கலாம். இந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் செய்து விட வேண்டும். அடுத்த நாள் காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தசமி அன்னைக்கு ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்வது மிகவும் நல்லது. மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு முழுவதும் விரதம் இருக்கலாம். முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் துளசி தண்ணீர் இவற்றை பெருமாளுக்கு படைத்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். மறுநாள் காலை துவாதசி அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பே அனைத்து காய்கறிகளையும் வைத்து சமைக்கலாம். இதில் முக்கியமானதா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டவத்தல் முக்கியமான இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இவற்றையெல்லாம் இறைவனுக்கு படைத்துவிட்டு நாமும் உண்டு விரதத்தை முடிக்கலாம். இதை சூரிய உதயத்திற்கு முன் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஏகாதசிக்கு உரிய விரத முறைகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, அதனை சுக்கலபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை ஏகாதசி, அதனை கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு ஏகாதசிகள்லையுமே இது போன்ற விரத முறைகளை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு ஏகாதசியுடைய மகிமை தெரியும், ஆனால் அதை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி தெரியாமல் இருந்தவங்க இது போன்று தெரிந்து கொண்டு கடைபிடிக்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்காவது இந்த விரதத்தை மேற்கொள்வதால் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது நம்ம வருடத்தில் நிறைய ஏகாதசிகளை தவற விட்டுட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த வைகுண்ட ஏகாதசியை தவற விடாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பான நாளாக அமையுது. இப்படி இந்த விரதத்தை நாம் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னாலே போதும், அது நமக்கு மிகவும் ஒரு நன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்போதுமே புண்ணிய பலனை, இறந்த பிறகு கூட நமக்கு சொர்க்க லோகத்தை காட்டக்கூடியதா ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதசி அன்னைக்கு நாம் இந்த விஷயமெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இதே போல் ஏகாதசி அன்னைக்கு இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த நாளில் பகலில் உறக்கம், இருவேளை சாப்பிடுவது, மாமிசம் உண்ணுவது, கணவன் மனைவி இடையே ஒற்றுமையாக இருப்பது, இது போன்றவையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு இந்து சமயத்தவர் திருமண நிகழ்வுகளையும் தவிர்க்கிறாங்க அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. இதனால் ஏகாதசி அன்னைக்கு இந்த விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதசியில் நிறைய வகையானவை சொல்லப்படுது. அதில் ஒவ்வொன்றாகவும் நம்ம கடைபிடிக்கலாம். ஒவ்வொருவரும் வாழ்நாள் முழுவதும் நான் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கொண்டு அது போல் கூட கடைபிடிப்பாங்க. ஏகாதசி தோன்றிய விரத முறை புராண கதைகள் அப்படின்னு நிறைய சொல்லப்படுது. அதே போல் ஏகாதசி அப்படிங்கிறது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாளை குறிக்குன்னு சொல்லலாம். இந்த நாட்கள் பொதுவாக திதி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது. அமாவாசை நாளையும் பூர்ண நாளையும் அடுத்து வரக்கூடிய 11வது திதி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். ஏகாதசி என்னும் வடமொழி சொல் 11 என பொருள்படுது. 15 நாட்களை கொண்ட தொகுதியில் 11வது நாளாக வரக்கூடியது தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகத்தான் இந்த பெயர் வைத்து அழைக்கிறாங்க. 30 நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணை ஈராக இருக்கக்கூடிய சுக்கலபட்சம் என சொல்லக்கூடிய வளர்பிறை காலத்தில் 11ஆம் நாளும், பூரணை அடுத்து வரக்கூடிய நாளில் இருந்து அமாவாசை முடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறை காலத்திலும் 11ஆவது நாளுமாக இரண்டு முறையாக ஏகாதசி திதி வரும். அமாவாசையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை சுக்கலபட்ச ஏகாதசி, பூரணையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை இந்த கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பாதையின் தளத்தில் புவியில் இருந்து பார்க்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோணம் ஒரு அமாவாசையில் 0 பாகையில் தொடங்கி அடுத்த பூர்ணையில் 180 பாகையாக மாறுது. இப்படி அறிவியல் ரீதியாகவும் ஏகாதசியை பற்றி மிகவும் மகிமையாக சொல்கிறாங்க. ஏகாதசி விரதம் தோன்றிய புராண கதைகள் அப்படிங்கிறது அந்த புராணத்தில் எவ்வளவு பேர் ஏகாதசியை கடைபிடித்து பலன் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது புரியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஏகாதசி, அதிலும் குறிப்பிட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை பற்றி மிகவும் சிறப்பான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.